இந்த ஆதித்த கரிகாலன் இருக்கார்ல, இந்த ஆதித்த கரிகாலன் பொன்மாளிகை ஒன்றை கட்டினார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. இந்த ஆதித்த கரிகாலன் உண்மையிலுமே பொன்மாளிகை கட்டியிருந்தா அதற்கான ஆதாரம் இருக்கும் இல்லையா? அந்த ஆதாரம் என்ன? இதை பற்றி தான் இந்த காணொலி முழுக்கவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேர் கலீஸ். வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆதித்த கரிகாலன் இருக்கார்ல, இவருடைய வரலாற்றை சொல்வதற்கான ஆதாரங்கள் மிக மிக கம்மியாக தாங்க இருக்கு. அந்த ஆதாரங்களையும் நாங்கள் திரட்டி இந்த ஆதித்த கரிகாலனுடைய மனைவி மகன் யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலி தயார் பண்ணி போட்டிருக்கோம். அதை யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆதித்த கரிகாலன் கட்டிய பொன்மாளிகை எங்கே? இந்த ஆதித்த கரிகாலன் கட்டிய பொன்மாளிகை அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிய வர்றதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுந்தரச்சோழன் தான். அதாவது இந்த சுந்தரச்சோழனைத்தான் பொன்மாளிகை துஞ்சின தேவன் அப்படிங்கிற மாதிரி அழைச்சி வருவாங்க. அதாவது பொன்மாளிகை துஞ்சின அப்படின்னா இதில் துஞ்சின அப்படிங்கிறது இறந்த அப்படிங்கிற ஒரு பொருளை தருதுங்க. அப்போனா பொன்மாளிகையில் இறந்து போன தேவர் இந்த காலகட்டத்தில் தானே அவர் அந்த பொன்மாளிகையை கட்டியிருக்கணும், சரிதானே? அப்படியே அந்த பொன்மாளிகையை கட்டியிருந்தா ஒன்று கல்வெட்டு ஆதாரமாக இருக்கணும், இல்லை செப்பேடு ஆதாரங்களாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சாசனத்தில் எழுதியிருக்கணும் இல்லையா? அப்படி இந்த மூன்றில் எங்கேயாச்சும் இந்த ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடணும். அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சில தகவல்கள், ஒரு சில ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சிச்சுங்க. அதில் முதல் ஆதாரம் தான் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு ஆதாரம். அந்த கல்வெட்டு ஆதாரத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, பொன்மாளிகை துஞ்சிய தேவர் எழுந்தருளிவித்த திருமேனிக்கு ஆழ்வார் பராந்தகன் குந்தவையார் அப்படிங்கிற ஒரு சில வரிகள் ஆரம்பிக்குதுங்க. இந்த கல்வெட்டு ஆதாரம் முழுமையாக என்ன சொல்ல வருது அப்படின்னா, தன்னுடைய தாய் தந்தையருக்காக குந்தவை பிராட்டி ஒரு திருமேனியை எடுப்பித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இதுல குந்தவை பிராட்டியை பொன்மாளிகை துஞ்சிய தேவருடைய திருமகள் அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல் சொல்லுதுங்க. சோ இத வச்சு பார்க்கும் பொழுது பொன்மாளிகை இருந்தது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு இந்த கல்வெட்டு ஆதாரம் நம்மளுக்கு எடுத்து சொல்லுதுங்க. சரி, இரண்டாவது ஆதாரம் எங்க அப்படின்னா திருமால்பூர்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் திருமால்பூருக்கு போனோம். திருமால்பூர்ல மணிகண்டேஸ்வரர் கோவிலுக்கு போனோங்க. அங்கே நாங்க போகும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கற்கள்லையும் பார்த்தாச்சு, கோவில் முழுக்கவே அலசிய ஆராய்ஞ்சாச்சுங்க. ஆனா எங்கேயுமே ஒரு கல்வெட்டு துண்டுகள் கூட எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அப்போ தான் இங்கே உள்ள ஆட்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம், இங்கே உள்ள கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் எங்கே, எப்படி ஒன்றுமே இல்லையே இங்கே கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கிறதாக நாங்கள் படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது தான் அவர் ஒரு திடுக்கிடும் ஒரு தகவலை சொன்னாருங்க. என்னன்னா, இந்த கோவில் சில காலங்களுக்கு முன்னாடி திருப்பணி நடந்தது, அதில் இங்கே உள்ள பழைய கற்களை ஃபுல்லாம் அகற்றிவிட்டு புது கற்களை வைத்து இந்த கோவிலை கட்டமைத்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுச்சு தான். அப்போனா அந்த கற்கள் ஃபுல்லாக எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோங்க. அந்த கற்கள் ஒரு இடத்துல கொண்டே கொட்டி வச்சிருக்காங்க, நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அங்கே போய் பார்த்தோம். அங்கே போய் பார்க்கும்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு ஷாக்கே அங்கே இருந்ததுங்க. என்னன்னு பார்த்தா அங்கே உள்ள கல்கள் எதுவுமே கிடையாது, அங்கே சிதலமடைஞ்சு போய் மண்ணுக்குள்ள பூமிக்குள்ள பிதைஞ்சு கிடந்துச்சுங்க. ஸோ ஒரு சில கற்களில் பாதி பாதி கல்வெட்டுகள் இருந்ததற்கான தடயங்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சு அழிஞ்சு தெரிஞ்சுது. ஸோ இங்கே தான் அந்த கல்வெட்டு ஆதாரம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு மேலே அந்த கல்வெட்டு ஆதாரத்தை உங்களுக்கு கூற முடியாது அப்படின்னு நாங்கள் இருக்கும் பொழுது தான் அவங்க ஒருத்தர் சொன்னார், தம்பி இந்த கல்வெட்டுகளை ஃபுல்லாக ஏற்கனவே பிரதி எடுத்து வச்சுருக்காங்க, நீங்கள் ஆய்வாளர்கள்ட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள்ட்ட நாங்கள் கேட்கும் பொழுது தான் அதில் ஒரு ஆய்வாளர் சொன்னார், நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது தான் எங்களுக்கு அந்த கல்வெட்டு ஆதாரங்கள் கிடைச்சிது. அந்த கல்வெட்டு ஆதாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுந்தர சோழனாகிய நான் மணிகண்டேஸ்வரர் கோவிலுக்காக விளக்கு எரிப்பதற்காக தானம் கொடுத்துள்ளேன் அப்படிங்கிற மாதிரியும், ஸோ அந்த தானத்தை ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரத்தில் கட்டிய பொன்மாளிகையில் இருந்து தந்துள்ளேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காருங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பொன்மாளிகை இருந்ததும் நம்மளுக்கு தெரிய வருது, பொன்மாளிகை காஞ்சிபுரத்தில் இருந்ததாகவும் நம்மளுக்கு தெரிய வருது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, பொன்மாளிகை இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறத கல்வெட்டு ஆதாரங்கள் மூலியமாக நம்ம நிரூபிச்சாச்சு. நேரில் போய் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேரில் காஞ்சிபுரத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடி போக ஆரம்பித்தோங்க. அப்படி நாங்கள் போன இடம் தான் இன்னைக்கு பாலிமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். இது சில காலங்களுக்கு முன்னாடி பல்லவமேடு அப்படிங்கிற பேராலையும் அழைச்சி வந்திருக்காங்க. ஸோ அங்கே நாங்கள் போகும்பொழுது அங்கே அகலாய்வு நடந்ததற்கான தடயங்கள் இருந்தது. ஏன்னா தொல்லியல் துறை மூலியமாக ஒரு போர்டு வச்சுருந்தாங்க,
அந்த போர்டுல இது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கட்டடம் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்ததுங்க. ஸோ இதையும் அதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஆதித்த கரிகாலன் வாழ்ந்த காலம் 10ஆம் நூற்றாண்டு, ஸோ இங்கேயும் இந்த கட்டிடம் 10ஆம் நூற்றாண்டு. ஸோ அப்போனா இதுதான் ஆதித்த கரிகாலனுடைய பொன் மாளிகையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் முடிவு பண்ணணும். ஆனால் ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பல்லவர்கள் காலத்தினுடையது, இங்கே பல்லவர்களுடைய கட்டடம் தான் இருக்கு, இது சோழர்களுடைய கட்டடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இங்கே சரியான அகலாய்வு நடக்காத வரையிலும் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஸோ சரியான அகலாய்வு நடந்தது அப்படின்னா உண்மை கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆதித்த கரிகாலன் கட்டிய பொன் மாளிகை இதுதான் அப்படிங்கிறத கல்வெட்டு ஆதாரம் மூலியமாக நாங்கள் நிரூபிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு கண்ணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.